अस्सलाम वालेकुम, वेलकम बैक टू मॉमीज किचन। समर स्पेशल मैंगो फलूदा தான் செய்ய போறேன். இப்போ பாத்தீங்கன்னா மேங்கோ சீசன், மேங்கோ நிறையவே கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபலூதா எல்லாம் செஞ்சு சாப்பிடுங்க, இந்த வெயிலுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க ஃபலூதா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபலூதா செய்யறதுக்கு 2 மாம்பழம் எடுத்திருக்கேன். மாம்பழத்தோட ஸ்கின் எல்லாமே எடுத்துகிட்டு இது போல் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஹேண்ட் பிளெண்டரை வச்சு நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறேன் அந்த மேங்கோவை. உங்கள்கிட்ட ஹேண்ட் பிளெண்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் மிக்சி ஜாரில் கூட அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இந்த மேங்கோ ஒரு சைடு இருக்கட்டும். நான் வந்து 3/4 லிட்டர் பால் கிட்ட நான் எடுத்திருக்கேன், அதை வந்து நல்லா காய்ச்சிக்கலாம். இதில் 1/4 கப் நான் வந்து சுகர் சேர்க்குறேன். உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா மேங்கோலையும் வந்து ஸ்வீட் இருக்கும். ஸோ அதுக்காக நான் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் நான் போட்டிருக்கேன். இது ஒரு சைடு ரெடி ஆகிட்டு இருக்கட்டும். 3 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் தான் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ண கஸ்டர்டை வந்து அந்த பாலில் சேர்த்துக்கலாம். பாலில் ஊற்றினதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மேங்கோ வந்து இதில் சேர்த்துக்க போகிறேன். இந்த மேங்கோவை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 4 மணி நேரம் நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்க போகிறேன். இதை நல்லா கோல்டாகட்டும், அப்போ தான் நல்லாயிருக்கும் ஃபலூதா செய்யறதுக்கு. இப்போ ரெடி ஆகிடுச்சு, நான் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துகிற போகிறேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபலூதா சேமியா தான். இது வந்து கடையிலலாம் அந்த மாதிரி விற்கும். அதில் நான் ஒரு பாக்கெட்டை எடுத்திருக்கேன். நல்ல சூடான தண்ணியில் வந்து அந்த ஃபலூதா சேமியாவை போட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடணும், இல்லைனா ரொம்ப குழஞ்சிரும். இப்போ எடுத்து ஃபில்டர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் சப்ஜா சீடை வந்து நான் ஊற வச்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ ஃபலூதா செய்ய ஆரம்பிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சேமியாவை போட்டுக்க போகிறோம் ஒரு கிளாஸில். அதுக்கப்புறம் சப்ஜா சீட் போட்டுக்கலாம். மேங்கோ வந்து கட் பண்ணி வச்சுருக்க சின்ன சின்ன பீஸாக, அதுவும் நான் சேர்த்துக்க போகிறேன். இந்த ஃபலூதா பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் மேங்கோ ஃபலூதாண்டாலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கஸ்டர்ட் மில்கை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மேங்கோ ஐஸ்கிரீம் தான் வைக்கிறேன். இந்த ஐஸ்கிரீமுக்கு மேலே கட் பண்ண மேங்கோவை சேர்த்துக்கலாம். அப்போ பார்க்க அழகாக இருக்கும். இப்போ ரொம்ப ரொம்ப யம்மியான ஒரு ஃபலூதா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது வந்து நம்ம வீட்டில் உள்ள ஜாமானை வச்சு தான் நான் செஞ்சுருக்கேன். உங்கள்கிட்ட கஸ்டர்ட் பவுடர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாய்.